ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் என்றும் இளமையாக இருக்கவே விரும்புவதுண்டு. அதற்கு உதவும் பாரம்பரிய குறிப்புகளை இதில் தெரிந்து கொள்வோம். உணவில் உப்பை குறைவாக அல்லது அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் உப்பு அதிகரிக்கும் போது நீர்த்துவம் குறைய ஆரம்பிக்கும். அப்போது உடலில் நீர்ச்சத்து குறையும். இதனால் உடல் டீஹைட்ரேஷனாக தொடங்கும். இதனால் சருமத்தில் சுருக்கங்கள் அதிகமாக விழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று இவை உயர் இரத்த அழுத்தத்தை உண்டு செய்யலாம். அதனால் என்றும் இளமையோடு வாழ உப்பை குறைத்து சேருங்கள். சர்க்கரையை அதிகமாக சேர்க்கும் போது இனிப்பு அதிகம் உள்ளே போகும் போது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைய வாய்ப்புண்டு. இதனால் இனிப்பை மிக மிக அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இனிப்பை தவிர்ப்பது கூட நல்லது. இன்றைய காலத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் உண்டாகும் பிரச்சனை தான் மன அழுத்தம். இந்த உணவு முறை பழக்கத்தில் பெரிய மாற்றத்தை உண்டு செய்கிறது. ஒன்று, உணவை அதிகமாக சாப்பிட வைக்கிறது அல்லது உணவை தவிர்க்க செய்கிறது. அடுத்ததாக தூக்க சுழற்சியில் தழையிடுகிறது. இதை தவிர்க்க தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் மன அழுத்தத்திலிருந்தும் விடுபட முடியும், இளமையாகவும் இருக்க முடியும். இன்றைய காலத்தில் உடற்பயிற்சி செய்வதை அனைவரும் மறந்துவிட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். சிலர் அலுவலகத்திற்கு நடந்து செல்வதை கூட நான் வாக்கிங் போலத்தான் ஆஃபீஸ் போகிறேன் என்கிறார்கள். ஆனால் அவசர அவசரமாக பதட்டமாக கிளம்புவது எல்லாம் வாக்கிங் உடற்பயிற்சி போன்று கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. ரிலாக்ஸாக வேகமாக கவனம் செலுத்தி 15 நிமிடம் வியர்க்க விறுவிற்க நடந்தாலே உடலில் இரத்த ஓட்டமானது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நன்றாக பரவி சருமத்தை ஜொலிக்க வைக்கும். தூக்கம் அனைவருக்கும் இன்றியமையாதது. ஆனால் இன்றைய தலைமுறையினர் ஃபோன், லேப்டாப் போன்ற பயன்பாட்டினால் இன்று தூக்கத்தை குறைத்தே பயன்படுத்துகிறார்கள். அதிலும் 4 மணி நேரம்தான் தூங்கவே செய்கிறார்கள். ஆனால் தினசரி 7 மணி நேர தூக்கம் அவசியம் ஆகும். ஆழ்ந்த உறக்கம் அவசியம் தேவை. குறைந்தது 10:30 முதல் காலை 5:30 மணி வரையாவது தூங்குவது இளமையுடன் வைத்திருக்க உதவும். புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தாலே அது உடலில் இருக்கும் ப்ரீ ரேடியேட்டர் செல்களை அதிகரிக்க செய்துவிடும். இவை அதிகமாக உருவாகும் போது செல்களின் ஆயுள் காலம் குறையும். அப்போது புகைப்பிடித்தலை நிறுத்தினாலே இளமையான தோற்றத்தை பெற்றுவிட முடியும். தற்போது ஒரு சோசியல் பழக்க வழக்கமாக மாறி வருகிறது குடிப்பழக்கம். நம் பாரம்பரிய வழக்கத்தில் இவை எப்போதும் இருந்ததில்லை. அதனால் உங்களிடம் ஆல்கஹாலிசம் பழக்கம் இருந்தால் அதனை தடுப்பது நல்லது. இயன்றவரை மேற்சொன்ன 7 பழக்க வழக்கங்களை தடுத்து நிறுத்தினாலே நீங்கள் இளமையாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். இளமையாக இருக்க உணவில் வைட்டமின் சி, டி, ஏஇ போன்ற உணவுகளை எடுக்க வேண்டும். வைட்டமின் ஏ என்பது வண்ணங்கள் நிறைந்த காய்கறிகளையும், டி என்பது சூரிய ஒளியிலிருந்தும், வைட்டமின் சி என்பது உடலில் செல்களை புதுப்பிக்க செய்யும். பெரும்பாலும் சிட்ரஸ் பழ வகைகளிலிருந்து இதை பெறலாம். வைட்டமின் இ என்பது எண்ணெய் வித்துக்கள். இவை சேர்த்த உணவுகள் சருமத்தை எளிமையாக வைத்திருக்க உதவும். சருமத்தை வறட்சி இல்லாமல் வைத்திருக்க சோற்றுக்கற்றாழை ஜெல் பயன்படுத்துங்கள். எண்ணெய் வகைகளில் செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய், ஆலிவ் எண்ணெய் போன்றவற்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். பெரும்பாலும் அடர்த்தி இல்லாத, பிசுபிசுப்பு இல்லாத எண்ணெய்கள் நல்லது. தினமும் 7 முதல் 8 டம்ளர் நீர் குடிப்பது உடலை நீர்ச்சத்தோடு வைத்திருக்க உதவும். சருமம் சுருக்கம் இல்லாமல் இளமையாக வைத்திருக்க முடியும். இதையெல்லாம் செய்தாலே நீங்கள் எப்போதும் இளமையாக இருப்பீர்கள். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடன் எப்போதும் இணைந்திருங்கள்.